வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நாம் ஏபிஎம் நிஷ்ரீன். நான் ரஞ்சனி ராஜ்மோகன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள சக்தி வாய்ந்த தாளமுக்கமானது தீவிரமடைந்து எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் சூறாவளியாக உருவெடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. சக்தி வாய்ந்த தாளமுக்கு நிலை காரணமாக வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பிரதேசங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலை. எந்தவொரு செத்திட்டத்துக்காகவும் எதிர்காலத்தில் கடனை பெற்றுக் கொள்ளாதிருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கெஹலி ரம்புக்குள்ள தெரிவிப்போம். இலங்கையில் முதற் தடவையாக அமைச்சரவை கூட்டம் வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்றுள்ளது. பனாமாவில் 5 டன் எடை கொண்ட போதைப் பொருள் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் மீட்போம். அவை தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். COVID-19 நோய் தொற்று நிலைமைக்கு மத்தியில் உலகளாவிய ரீதியில் உற்பத்தி மற்றும் திட்டமிடலுக்கு பாதகம் ஏற்பட்டுள்ளதால் இலங்கை போன்ற நாடு புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக சர்வதேச சந்தைக்குள் நுழைவதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஆரம்பமான 2020 இலங்கை பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டார். நோய் தொற்று நிலைமைக்கு முகம் கொடுத்தாலும் 2020 இலங்கையால் ஏற்றுமதி வருமானத்தை எதிர்பார்த்த அளவுக்கு மேலதிகமாக சிறந்த நிலைமைக்கு கொண்டுவர முடிந்தமை குறித்து திருப்தி கொள்ள முடியும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்திற்கான பாதை ஒழுங்கு மக்களை மையப்படுத்திய பொருளாதார மேம்பாடு என்ற துணிப்பொருளில் இந்த மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இம்முறை இந்த மாநாடு ஆன்லைன் முறையில் இடம்பெற்றது. இதில் பிரதான விரிவுரையை இந்திய நிதி மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிகழ்த்தினார். ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால், வணிக சபையின் தலைவர் பேராசிரியர் ஹான்ஸ் விஜய் சூரிய மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே ஆகியோரும் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றார்கள். ஜனாதிபதி இலங்கையின் தற்போதைய பொருளாதார திட்டம் குறித்து இங்கு உரையாற்றுகையில், தற்போதைய நிலையிலும் இலங்கைக்கு சிறந்த பெறுபேறுகள் கிடைத்துள்ளன. ஒருபுறம் வைரஸை கட்டுப்படுத்துவதிலும் மறுபுறம் பாரிய பொருளாதார செயற்பாட்டினை உறுதிப்படுத்தவும் தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தெளிவான திட்டங்களை வகுத்துள்ளோம். அபிவிருத்தியை நோக்கிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. புதிய தொழில்நுட்பம் மற்றும் பொருத்தமான வினைத்திறனான விடயங்களை மேம்படுத்துவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமது நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்ட விடயங்களின் கீழ் தனியான தொழில்நுட்ப அமைச்சு அமைக்கப்பட்டு டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கான எமது ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுகிறது. எமது தொழில்துறைக்காக உலகளாவிய ரீதியில் போட்டியிடக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதனிடையே பொதுமக்களுக்கான சேவையை மேம்படுத்துவதற்கும் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட சமூகத்தை உருவாக்குவதற்கும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் வாக்குறுதி வழங்கியிருந்ததே ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். அதனை நிறைவேற்றும் வகையில் விரிவான டிஜிட்டல் அரசியலமைப்பு மேம்பாட்டினை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விமான பயணச்சீட்டு, பிறப்பு இறப்பு சான்றிதழ் பத்திரங்கள், சாரதி அனுமதி பத்திரம், காணி உறுதி பத்திரம் போன்ற சேவைகள் மிகவும் விரைவாகவும் இலகுவாகவும் மக்களுக்கு கிடைப்பதற்கு எதிர்காலத்தில் வழி ஏற்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள சக்தி வாய்ந்த தாளமுக்கமானது திருவண்ணாமலைக்கு சுமார் 460 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் தீவிரமடைந்து 24 மணித்தியாலங்களில் சூறாவளியாக உருவெடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூறாவளியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் கிழக்கு கரையின் மட்டக்களப்பிற்கும் பருத்தித்துறைக்கும் இடைப்பட்ட பகுதியின் ஊடாக நாளை மாலை அல்லது இரவு வேளைகளில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார். சக்தி வாய்ந்த தாளமுக்கமானது மேலும் தீவிரம் அடைந்து சூறாவளியாக மாறுவதுடன் இலங்கையை ஊடறுத்து செல்லக்கூடிய சாத்தியம் அதிகளவில் காணப்படுகின்றது. இந்த நிலைமையின் காரணமாக நாடு முழுவதிலும் பலத்த காற்றுடனான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும்.
வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற சக்தி வாய்ந்த தாளமுக்கமானது திருகோணமலையிலிருந்து தென்கிழக்காக சுமார் 460 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் தீவிரமடைந்து அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் சூறாவளியாக விருத்தி அடையும். சூறாவளியானது மேற்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து இலங்கையின் கிழக்கு கரையின் மட்டக்களப்புக்கும் பருத்தித்துறைக்கும் இடைப்பட்ட பகுதியினூடாக நாளை மாலை அல்லது இரவு வேளைகளில் ஊடறுத்து செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, வடமேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 200 மில்லிமீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல், மத்திய, சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக கடுமையான தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய வானிலை நிலைமைகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் வேண்டிக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டின் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் கிடைக்கும் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை திருகோணமலை பொத்துவில் ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 80 முதல் 90 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையை அண்மித்த கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது 2.3 மீட்டர் உயரத்துக்கு மேலெழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படும் சக்தி வாய்ந்த தாளமுக்கம் காரணமாக வடமாகாணத்தின் சில பிரதேசங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் மழையுடன் கூடிய காலநிலை இன்று நிலவியதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அம்பாறையின் கரையோர பகுதிகளில் இன்று மழையுடன் கூடிய காலநிலை நிலவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கரப்பற்று போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. காற்றின் வேகமும் அதிகரித்த நிலையில் காணப்பட்டதாக செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளம் தேங்கியுள்ளதனால் சில இடங்களில் போக்குவரத்திற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அம்பாறையில் பெய்து வரும் மழை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சடுதியாக காற்றின் வேகம் அதிகரித்தமையால் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டதுடன் மீன்பிடியில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ளனர். மன்னார் மாவட்டத்திலும் இன்றைய தினம் கடும் காற்றுடன் கூடிய காலநிலை நிலவியதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். கடல் அலைகள் வளவியை விட மேலெழுந்து காணப்பட்டதாகவும் மீன்பிடியில் ஈடுபடுவோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
இதேபோல மட்டக்களப்பின் கரையோர பிரதேசங்களிலும் கடும் காற்றுடன் கூடிய காலநிலை நிலவி வருவதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக அம்பாறையின் பல பிரதேசங்களிலும் கடும் காற்று வீசுகின்றது. பொத்துவில், திருக்கோவில், அக்கரைப்பற்று, அட்டாளிச்சேனை, நிந்தவூர், காரைத்தீவு ஆகிய பகுதிகளில் கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் மீனவர்கள் சீரற்ற காலநிலை காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கடல் கொந்தளிப்பாக இருப்பதனால் கடலுக்கு செல்ல முடியவில்லை என மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது உள்ள இந்த மழை காரணமாகவும் இந்த கடல் அனர்த்தம் கடல் அடிக்கின்ற இந்த அனர்த்தம் காரணமாகவும் எங்களோட தொழிலை மேற்கொள்வதில் மிகவும் சிரமப்பட்டதாக இருக்கிறது. அத்தோடு இந்த கடல் அரிப்பு எங்களோட கருவாடுகள் மற்றும் கருவாடு போடக்கூடிய அந்த தொட்டிகள் எல்லாம் பரன்கள் எல்லாம் கடலோடு கொண்டு சென்று விட்டது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இன்று சீரற்ற காலநிலை நிலவியதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கரையோர பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடா கடற்பரப்பில் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் சூறாவளியாக மாற்றமடியும் அபாயம் காணப்படுவதால் அதனை எதிர்கொள்வதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலைமைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து விடுகையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தற்பொழுது திருவண்ணாமலை நகரிலிருந்து தென்கிழக்காக சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்திலே நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் எதிர்வரும் 24 மணி நேரத்தில் சிறிய சூறாவளியாக உருமாறலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன் அடிப்படையிலே இது சூறாவளியாக மாறினால் கிழக்கு மாகாணம் மற்றும் வட மாகாணத்தின் சில பகுதிகள் இதனால் பாதிக்கப்படலாம் என நாங்கள் கருதி இன்று மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் மாவட்ட அலுவலகம் என்பன கூட்டாக அழைப்பு கொடுத்து இந்த மாவட்டத்திலே இயங்குகின்ற சகல திணைக்கள தலைவர்களையும் ஒரு கூட்டத்துக்கு அழைத்திருந்தோம். இந்த கூட்டத்திலே அந்தந்த திணைக்களங்கள் அவர்கள் துறை சார்ந்த நடவடிக்கைகளை சகலத்தையும் தயார் நிலையிலே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக கிழக்கு மாகாண ஆளுநரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக கிழக்கு மாகாண பாடசாலைகள் யாவும் எதிர்வரும் 3 தினங்கள் மூடப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகள், ஆரம்ப வைத்திய நிலையங்கள் எல்லாம் ஏற்கனவே தயார் அறிவித்தலை வழங்கியுள்ளன. அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் மிக தெளிவாக கிராமிய மட்ட பிரதேச மட்ட குழுக்களுக்கு உரிய அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார்கள். இதை தவிர போக்குவரத்து, உணவு, பெட்ரோலியங்கள் எல்லாம் தயார் நிலையிலே உள்ளன. போதிய அளவு எரிபொருள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கைவசம் உள்ளது. எனவே இதை பற்றிய எந்தவித பயமும் பொதுமக்கள் கொள்ள தேவையில்லை. வளிமண்டலவியல் திணைக்களத்தினாலும் அனர்த்த முகாமைத்துவ திணைக்களத்தினாலும் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை அவதானமாக கேட்டு அதற்கிணங்க செயற்படுமாறு அன்பாக மட்டக்களப்பு மாவட்ட பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையில் முதல் தடவையாக அமைச்சரவைக் கூட்டம் வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் ஏனைய அமைச்சர்கள் தமது காரியாலயங்களில் இருந்தும் இதில் பங்கேற்றனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விஜய் ராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து இதில் பங்கேற்றார். இந்த வீடியோ தொழில்நுட்பத்தினூடான அமைச்சரவைக் கூட்டம் சிறந்த முறையில் இடம்பெற்றது. கோவிட் நோய் தொற்று மாத்திரமன்றி வேலைப்பழு, வசதி, நேரம் ஆகியவற்றை மிச்சப்படுத்துவதை கருத்தில் கொண்டு இந்த அமைச்சரவைக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் ஜனாதிபதி முன்னுரிமை வழங்கியுள்ளார். சுபிச்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திலும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப அமைச்சையும் ஜனாதிபதி
என்பதை கடந்த தினம் தனது கண்காணிப்பில் கொண்டு வந்தார். 21ஆம் நூற்றாண்டில் புதிய தொழில்நுட்ப கட்டமைப்புக்கான சமூகத்தை உருவாக்குவதற்காக கல்வித்துறையில் முதலீடு செய்து பொருளாதாரத்துறையுடன் இணைப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. அதன் ஊடாக பொதுமக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்கு இலகுவாக அமையும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எதிர்பார்த்துள்ளார். அரசாங்க கட்டமைப்பு மற்றும் சந்தை நடவடிக்கைகளை திட்டமிடல், தகவல்களை பரிமாறுவது என்பவற்றுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் அரசியலமைப்பை விரிவுபடுத்துவதற்கு புதிய அமைச்சரவை முன்னுரிமை வழங்குகிறது. எந்த ஒரு செயற்திட்டத்துக்காகவும் எதிர்காலத்தில் கடனை பெற்றுக்கொள்ளாதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கேகலிய ராம்புக்குவல்ல தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்கிடத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் கெகலிய ரம்புக்குவல்ல தொடர்ந்தும் கருத்து விலகியில், வெளிநாட்டு சிலாவணியை நாட்டுக்கு வெளியே செல்வதை தடுப்பதற்காக வெளிநாட்டு சிலாவணி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட எல்லை சட்டபூர்வமாக நீடிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சிலாவணியை வெளியே செல்வதை தடுப்பதற்காக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சகல பொருட்களுக்கும் உரிய ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறது. வரவு செலவு திட்டத்திலும் உங்களுக்கு அதனை அவதானிக்க முடியும். சில செஸ் வரிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு இலங்கையின் போட்டித்தன்மைக்கு பிரச்சனையாக அமையும் பொருட்கள் தனியாக வேறுபடுத்தப்பட்டுள்ளன. அதற்கு காரணமும் வெளிநாட்டு சிலாவணியை பாதுகாப்பதாகும். இதனிடையே இனிவரும் காலத்தில் எந்த ஒரு திட்டத்துக்காகவும் கடன் பெறுவதில்லை என அரசாங்கமும் அமைச்சரவையும் தீர்மானித்துள்ளது. இந்த அரசாங்கமும் தொழில் முயற்சியாளர்களுக்கு இது தொடர்பில் இணக்கப்பாட்டுடன் செயற்பட தீர்மானித்துள்ளது. 2015 அரசாங்கத்தில் நாம் நாட்டை ஒப்படைத்து செல்லும் போது எமது மொத்த தேசிய உற்பத்தியிலே கடன் சுமை 7.43 trillion இருந்தது. அந்த நிலையும் கடந்த காலத்தில் மாறியது. மேலும் 5.5 trillion கடன் பெறப்பட்டு எமது கடன் சுமை தற்சமயம் 87% அதிகரித்துள்ளது. தற்சமயம் அந்த தொகையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மேலும் கடன் வாங்குவதால் நிலைமை மோசமடையும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி அரசாங்க வங்கி கட்டமைப்பை வலுப்படுத்தி வினைத்திறனாக்கு 3 மாதங்களில் திட்ட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்று நியமித்தோம். 2020 July 22 அமைச்சரவையில் இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றது. எனினும் நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அந்த குழுவிற்கான கால எல்லையை 3 மாதங்களுக்கு நீடிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள சிறிய மற்றும் மத்தியதர தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. எனினும் தனியார் அரச வங்கிகள் பொருளாதார பின்னடைவை கண்டிருப்பதால் தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க காலத்தையும் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என்று தெரிவித்தார். இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் இணை ஊடக பேச்சாளர் அமைச்சர் உதய கம்மன்வீர கருத்து விலகியில், 2012 ஹோட்டல் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான பணி ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் 2015 ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அதனை நிறுத்தியதால் அரசாங்கத்துக்கு பாரிய நட்டம் ஏற்பட்டது. திடீரென அரசாங்கம் அந்த நிர்மாண பணியை நிறுத்தியதால் குறித்த நிர்மாண பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த நிறுவனத்துக்கு 1.8 billion இழப்பீட்டை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் 1.8 billion நட்டம் ஏற்பட்டது. அந்த ஹோட்டலை முழுமையாக நிர்மாணிப்பதற்காக 30 million ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்டிருந்தது. எனினும் தற்பொழுது அதனை நிர்மாணிப்பதற்கான செலவு 60 billion செலவிட வேண்டியுள்ளது. தாமதத்துக்காக 30 billion ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இதனை ஆராய்ந்து பிரதமரின் பணிப்புரைக்கு அமைய முன்னாள் பிரதமர் நீதியரசர் அசோக டி சில்வா தலைமையில் 6 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்திய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இதன் மூலம் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திர மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்துக்கு சொந்தமான 200 acres நிலப்பரப்பை விமானப்படையினருக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அங்கு விமானப்படை முகாம் ஒன்றும் அமைக்கப்பட உள்ளது. இது 2 தரப்பினருக்கும் நன்மை அளிக்கும் விடயமாகும். விமான நிலையத்தின் ஓடுபாதைகளை விமானப்படையினரால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். மறுபுறம் சர்வதேச விமான நிலையத்துக்கு விமானப்படையினரின் பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். COVID-19 நோயிலிருந்து மீண்டும் 17,500 மேற்பட்டோர் இதுவரை வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. COVID-19 நோயிலிருந்து மீண்டவர்களின் சதவீதம் 73.21% காணப்படுகின்றது. இதேவேளை பொலனர்வை மாவட்டத்தில் அமைந்துள்ள COVID-19 சிகிச்சை மத்திய நிலையத்தில் இருந்து குணமடைந்த 118 பேர் இன்று வீடு திரும்பியுள்ளனர். இவர்கள் கொழும்பு, கம்பஹா, பதுளை, காலி, மாத்தரை, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களை வசிப்பிடமாக கொண்டவர்கள். COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்ட 503 பேர் நேற்று இனம் காணப்பட்டனர். இதேவேளை COVID-19 நோய் நிலை காரணமாக 2 பேர் நேற்று உயிரிழந்தனர்.
வம்சாவளி சீதாவுக்கு ஏற்றுமதி வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் மேலும் 5 நோயாளிகள் இனம் காணப்பட்டனர். இதுவரை இந்த தொழிற்சாலையிலிருந்து 37 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார வழிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றுவது இன்றியமையாதென சுகாதாரத்துறை சார் வல்லுநர்களும் மாவட்ட செயலாளர்களும் தெரிவித்துள்ளனர். வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் கேதீஸ்வரன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபபதி கேதீஸ்வரன், காரைதீவு பிரதம பொது சுகாதார பரிசோதகர் எம்ஐ லாபிர் ஆகியோர் ஊடகவியலாளர் மாநாடுகளிலும் கோவிட்-19 கலந்துரையாடுகளிலும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். நவம்பர் மாதத்திலே வடமாகாணத்திலே 7682 பிசிஆர் பரிசோதனைகள் இன்று வரை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதில் இவர்களில் தான் 27 பேர் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் மன்னார் மாவட்டத்திலே மடு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே கொழும்பிலிருந்து வந்த ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை விட கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே வீதி அபிவிருத்தி பணிகளிலே ஈடுபட்டிருந்த ஒரு பணியாளர் ஒருவருக்கு மொனராகலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவர்களும் 2 வாரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது நேற்று அவருக்கு தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் காரநகர் பிரதேசத்திலே கடந்த வாரம் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்று நோயாளியோடு தொடர்பில் இருந்த 97 குடும்பங்களைச் சேர்ந்த 373 பேர் காரநகர் பிரதேச செயலக பிரிவிலே தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது கடந்த வாரம் மாவட்டத்தில் ஒருவர் வைரஸ் தாக்கத்துக்கு உட்பட்டவராக அடையாளம் காணப்பட்டு அவரோடு தொடர்பட்ட நபர்களை இனங்கண்டு அவர்களை தனிமைப்படுத்துகின்றதான செயற்பாடுகள் நடைபெற்றிருந்தன. அது தொடர்பாக மாவட்டத்திலே நாங்கள் பாடசாலைகளையும் ஒரு வாரத்துக்கு நடத்தாமல் நாங்கள் முடக்கி வைத்திருக்கின்றதான ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. இவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு செயற்படுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்திலே ஆராயப்பட்டது. அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்திலே 785 குடும்பங்கள் அதாவது சுய தனிமைப்படுத்தலே உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களில் 458 பேருக்கான தனிமைப்படுத்தப்பட்டவர்களே 458 பேருக்கான அந்த சாம்பிள்ஸ் மாதிரிகள் பெறப்பட்டு அந்த மாதிரிகளில் 13 பேர் நேற்றைய தினம் வரைக்கும் பாசிட்டிவாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். வைரஸ் தொற்றுக்கு உட்பட்டவர்கள் என்று 13 பேர் நேற்றைய தினம் வரைக்கும் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்ததான தகவலின்படி 2 மேலதிகமாக வைரஸ் தொற்றுக்கு உட்பட்டவராக இனம் காணப்பட்டிருக்க அந்த வகையில் 15 பேர் இப்பொழுது மாவட்டத்தில் தொற்றுக்கு உட்பட்டவர்களாக இனம் காணப்பட்டு அவர்கள் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். வேகமான முறையில் அகரப்பட்டு கிட்டாங்க அது இங்கெல்லாம் வரமாட்டான்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஆடு அகரப்பட்டு போயிருக்கீங்க, எத்தனை பேர் தொழிலுக்கு போகிறாங்க? விசேடமாக காரதியில் கிட்டத்தட்ட 25 பேர் அதனை பார்த்து முனிசிபலில் லேபராக வைப்பாங்க. அந்த முனிசிபலில் வெளியேறாக ஊருங்களுக்கு போய் வந்திருப்பாங்க. அதாவது நாங்கள் அவ்வளோ வெளியும் குவாண்டைன் பண்ணியிருக்கோம். மற்றபடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மார்க்கெட்டுக்கு போன வந்து இந்த நகர்ப்பகுதிகளில் போனாக்கா என்ன எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தாங்கண்டு இதுவரையில் ஒருத்தர் கூட இன்ஃபர்மேஷன் தரண்டு. இதைவிட கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் பிரதேசத்தின் நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கோவிட்-19 நோயாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து வெளி மாவட்டங்களிலிருந்து கிளிநொச்சிக்கு வருவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களில் உலகளாவிய ரீதியில் 8,000 மேற்பட்டோர் கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழந்துள்ளனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் அதிக மரணங்கள் பதிவாகிய நாடாக அமெரிக்கா பதிவாகியுள்ளது. உலகளாவிய ரீதியில் 6,35,00,000 மேற்பட்டோர் கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 14,00,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் 400,000 மேற்பட்ட நபர்கள் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாவதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆண்டளவில் எய்ட்ஸ் நோயாளர்கள் இல்லாத நாடாக இலங்கையை மாற்றுவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிரதமரினால் சர்வதேச எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று காரணமாக உலகளாவிய ரீதியில் பெரிதும் பாதிக்கப்பட்டு அது தொடர்பில் மாத்திரம் கவனம் செலுத்தும் ஒரு சூழ்நிலையில் இன்று எய்ட்ஸ் தினம் குறித்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியமாகும்.
எச்ஐவி தொற்றை முடிவுக்கு கொண்டு வருவதால் எதிர்ப்பு திறன் மற்றும் தாக்கத்தை குறைத்தல் என்பன 2020 எய்ட்ஸ் இன துணைப்பொருளாகும். உலகளாவிய ரீதியில் நிலையான அபிவிருத்தி இலக்காக கொண்டு 2030 அளவில் உலகளாவிய ரீதியில் எய்ட்ஸை இல்லாத ஒழிப்பதே இதன் நோக்கமாகும். அதற்கமைய 2025 இந்த நாட்டிலிருந்து எய்ட்ஸ் நோயை இல்லாத ஒழிப்பதை இலக்காக கொண்டு செயற்படுத்துகின்றோம். அதற்கான தயார்படுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் தயார்படுத்தல்கள் மூலம் எய்ட்ஸை இல்லாத ஒழிக்க முடியாதுள்ளது. அதற்கு தேவையான பலம் மனித சமூகத்தினால் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையும் நான் நினைவு கூறுகிறேன். அது அனைத்து சமூகத்தினதும் பொறுப்பாகும். அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாம் அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மகர சிறைச்சாலையில் இருந்து COVID-19 தொற்றுக்குள்ளான 187 சிறை கைதிகள் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையின் விசேட இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமான அஜித் ரோஹன கருத்து வெளியிடுகையில் குறித்த விடயம் தொடர்பில் புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கு மேலதிகமாக 600 விசேட படையணி மற்றும் போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக சிறைச்சாலையை சுற்றி பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அங்கு தற்சமயம் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நீதிமன்ற விசாரணைகளும் இடம்பெறுகின்றன. சம்பவத்தில் உயிரிழந்த கைதிகள் தொடர்பிலும் சேத விபரங்கள் குறித்தும் ஆராய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறைக்கூடம், ஓர் தொகுதி, அலுவலகம், ஆவண காப்பகம், வைத்தியசாலை போன்றவையும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆவணப்பகுதி சேதமாக்கப்பட்டுள்ளதால் சிறை கைதிகளின் தகவல்களையும் உயிரிழந்த கைதிகளின் தகவல்களையும் பெற்றுக்கொள்வதில் சிரமம் காணப்படுகின்றது. இது தொடர்பில் ஏனைய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சிறைச்சாலையில் கொரோனா தொற்றுடைய 187 சிறை கைதிகள் கொழும்பில் உள்ள சிறையின் விசேட பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அத்துடன் 78 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அட்டாளச்சேனை பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைகள் நடத்தப்படும் தினம் தீர்மானிக்கப்பட்டு 6 வாரங்களுக்கு முன்னர் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமையின் கீழ் நாடளாவிய ரீதியாக உள்ள பாடசாலைகளில் 50% பாடசாலைகளில் மாத்திரம் 11 தரம் மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதனால் பரீட்சை நடத்தப்படும் தினம் குறித்து மீள ஆராய வேண்டிய தேவை ஏற்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், எதிர்வரும் 2 தினங்களில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. எனினும் நாட்டில் தற்போது நிலவும் நிலைமையை கருத்தில் கொண்டு சகல மாணவர்களுக்கும் சமமான வகையிலேயே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும். பரீட்சைகள் நடத்தப்படும் தினம் குறித்து 6 வாரங்களுக்கு முன்னர் பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளுக்கு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேம்ஜெயந்த கருத்து வெளியிடுகையில், தொலைக்கல்வி வலுப்படுத்தப்பட்டுள்ளது. 2400 மேற்பட்ட விடயங்கள் தற்சமயம் திட்டமிடப்பட்டுள்ளன. அவற்றுள் அரைவாசிக்கு மேல் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ளன. உரிய வசதியில்லாத மாணவர்களுக்கு தொலைக்காட்சியின் ஊடாக இது நாடு முழுவதும் ஒலிபரப்பப்படுகின்றது. சேனல் 4 16 மணி நேரத்தை இதற்காக ஒதுக்கியுள்ளது. தமிழ் சிங்கள மொழிகளில் பாடங்கள் இடம்பெறுகின்றன. இந்த பணிகளை சீராக முன்னெடுக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு சேவையாற்றும் விடயத்தில் தம்மை அர்ப்பணித்து செயற்பட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரும் டிஎம்விபி கட்சியின் தலைவரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவருமான சிவசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். என்னை நம்பியிருக்கிற மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய சவால் மிக்க ஒரு பணியாகவும் இருக்கும் என்று நம்புகின்றேன். எங்களுடைய கட்சி பொறுப்படுத்து அரசாங்கத்தோடு எனது செயலாற்ற எண்ணுகிறது. இந்த பணியிலே எங்களை பலத்தடுத்த இந்த இடத்தை கொண்டு வந்த அனைவரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், உலக திலையப்படுகின்ற கொரோனா தொற்று பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுபோன்று எங்களுடைய பகுதியிலும் பெரிய அளவில் வியாபித்திருக்காவிட்டாலும் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பொருளாதார சரிவுகளிலே ஏற்கனவே வறுமை நிலை இருக்கிற மக்களை மீட்டெடுப்பது என்பது பெரிய சவால். ஆகையால் உள்ளூர் உற்பத்தியில் அதிகரித்து எங்களுடைய மண்ணை நம்பி மக்களை வாழ வைத்து பட்டினி இல்லாமல் காப்பாற்றி அதற்குள்ளே
பொருளாதாரத்தையும் உள்கட்டுமானத்தையும் கட்டியெழுப்பது மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. இந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு தொடர்ந்து நம்பிக்கையோடு நாங்கள் செயலாற்ற வேண்டும். நான் மக்களுக்கு செய்ய இருக்கிற சேவைகளிலிருந்து விதமான குறைவும் தளர்வும் இல்லாமல் இந்த இடத்திற்கு என்னை மக்கள் தான் வழி நடத்தினார்கள் நம்புகின்றேன். அடிப்படையிலே இந்த மண்ணையும் மக்களையும் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக உருவாகியது. தொடர்ந்தும் நாங்கள் உங்களோடு நிற்போம். நிறைவாக சாராம்சம். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள சக்தி வாய்ந்த தாளமுகமானது தீவிரமடைந்து எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் சூறாவளியாக உருவெடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. சக்தி வாய்ந்த தாளமுக நிலை காரணமாக வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பிரதேசங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலை. எந்தவொரு செயற்திட்டத்திற்காகவும் எதிர்காலத்தில் கடனை பெற்றுக் கொள்ளாதிருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கெஹலியர் ரம்புக்குவல்ல தெரிவிப்பு. இலங்கையில் முதல் தடவையாக அமைச்சரவைக் கூட்டம் வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்றுள்ளது. பனாமாவில் 5 டன் எடை கொண்ட போதைப் பொருள் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் மீட்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம்.